அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு. குர்ஆனில் உள்ள ஆயிஷா சுலைமானின் பொருளும் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் ஹாஷியா மக்கியா. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். சூழ்ந்து கொள்ளக்கூடியது. மக்கி வசனங்கள் 26. ஹல் அதாக ஹதீஸுல் ஹாஷியா. சூழ்ந்து கொள்வதின் மறுமை நாளின் செய்தி உமக்கு வந்ததா? வுஜூஹு யௌமஇதின் ஹாஷியா. அந்நாளில் முகங்கள் பணிவுடன் இருக்கும். ஆமிலத்துன் நாஸிபா. அவை தவறான காரியங்களை நல்லவை என கருதி செயல்பட்டவையும் அதிலே உறுதியாக நின்றவையுமாகும். கொழுந்து விட்டரின் நெருப்பில் அவை புகும். கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகற்றப்படும். அவர்களுக்கு முட்செடிகளை தவிர வேறு உணவில்லை. அது அவர்களை கொழுத்து செழிக்கவும் வைக்காது, அன்றியும் பசியையும் தணிக்காது. அந்நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும். தம் முயற்சி நற்பயன் அடைந்தது பற்றி திருப்தியுடன் இருக்கும். உன்னதமான சுவர்க்கச் சோலையில். அதில் வீணானதை அவை செவியுறுவதில்லை. அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்று உண்டு. அதில் உயர்ந்த ஆசனங்கள் உண்டு. அருந்த குவளைகளும் வைக்கப்பட்டிருக்கும். மேலும் அணியாக்கப்பட்டுள்ள திண்டுகளும். விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு. நபியே, ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று. மேலும் வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்றும். இன்னும் மலைகளையும் அவை எப்படி நாட்டப்பட்டிருக்கின்றன என்றும். இன்னும் பூமி அது எப்படி விரிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா? ஆகவே நபியே, இவற்றை கொண்டு உபதேசம் செய்வீராக. நிச்சயமாக நீர் உபதேசம் செய்பவர்தான். அவர்கள் மீது நீர் பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்லர். ஆயினும் எவன் சத்தியத்தை புறக்கணித்து மேலும் நிராகரிக்கின்றானோ, அவனை அல்லாஹ் மிக பெரும் வேதனை கொண்டு வேதனைப்படுத்துவான். நிச்சயமாக நம்மிடமே அவர்களுடைய மீறுதல் இருக்கின்றது. பின்னர் நிச்சயமாக அவர்களின் கேள்வி கணக்கு நம்மீதே இருக்கின்றது. சதகல்லாஹுல் அலீம். சதகல்லாஹுல் அலீம்.